Hi friends, welcome back to my channel. Na Ashwathi Shankar. Innikulla recipe vandu romba super ana or different ana style la panna porom barbecue chicken. Idu eppadi or chinna da barbecue set panni veetlaye nama pannalam. Adu eppadi pandradhu nu paakalam vaanga. நீங்க பார்க்கிறது எங்களோட டெரஸ் தான். பக்கத்தில் தான் கோயில் இருக்குது, அழகம்மங்கோயில். இது ஆக்சுவலி எங்கள் தெரு வந்து அக்ரஹாரம் மாதிரி இருக்கும், அதாவது அடுத்தடுத்து வீடு இருக்கும். சைட் அதை வெளியிலேயோ எங்கேயுமே இடம் இருக்காது, தொட்டு தொட்டு வீடாக தான் இருக்கும். அதனால் இது பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இங்கே டெரஸில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அதனால ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து தான் இது பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட்டப் பண்ணி தான் பண்ணோம். இதுக்கு முத வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 கிலோ சிக்கன் எடுத்துருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வெரசி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூளும் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அதே கொரியண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது வந்து பெப்பர் பவுடர். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் மிளகுத்தூள். அப்புறம் 2 லெமன் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருந்தேன், லெமன் ஜூஸ். அது இதை இந்த மாதிரி நல்லா வெரசி வச்சிடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பும் சேர்க்கணும், அதுவும் சேர்த்து மேரினேட் பண்ண வைக்கணும். அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆகுது இதை நீங்கள் மேரினேட் பண்ண வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த டைமுக்கு நம்ம வந்து கறியெல்லாம் செட் பண்ணி பார்பிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மழை வர்ற மாதிரி தான் இருக்குது, மேகம்லாம் கொஞ்சம் கருத்து தான் வருது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ண தொடங்கிடலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு கறி வந்து வெளியில் வந்து கிடைக்கும், சாக்லேயும் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு நம்ம ஹைட்டுக்கு வேண்டி நாங்கள் இந்த செங்கல் மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரேக்கும் வேணும். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை பற்ற வைக்கிறதுக்கு சூடம் தான் வச்சுருக்கோம், அதுனா டக்குன்னு பிடிச்சிரும். அதே மாதிரி கொஞ்சம் பெட்ரோலோ டீசலோ எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், மழை வந்துருச்சு. எப்படியும் நாங்கள் சைடில் ஒதுங்கி தான் நிற்கிறோம், அதனால் பரவாயில்ல. இப்போ பெட்ரோல் வேணும்னா அப்பப்போ விட்டு இந்த மாதிரி வீசிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடமும் நல்லா பரவி நல்லா எல்லா இடமும் அந்த கனல் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீசுங்க, வீசும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி கனல் நல்ல இதாகிட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்ல கனல் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரேக் வச்சு இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸஸை இந்த மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் கழிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஜஸ்ட் 1 தடவை திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் பீஸஸ் வைக்கிறப்ப வந்து தீ வந்து எரியக்கூடாது, கனலில் தான் ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் நடக்கணும். மேலே கொஞ்சம் பட்டரும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் தேவைன்னா. நல்ல வாசனையாக நல்ல ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம திருப்பி போடுறதுக்கெல்லாம் ஒரு ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு எப்படி இருக்கும்னு உள்ளதை காமிக்கிறேன். அவ்வளோதான் பார்பிக்யூ சிக்கன் வீட்லேயே நம்ம பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு.
கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.